வெல்கம் பேக் டு நம்ம ஊர் ஜோக்கர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா தாறு மாறு தக்காளி சோறு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த கேம் ப்ளே தான் உங்கள் முன்னாடி இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஓகே கேஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் இருந்த மாதிரி இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. நம்ம சேனல் அப்படி புதுசாக என்னதான் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறானுங்க, போட்டுடா கைப்பில்லை விடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முடிடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. வேற லெவல். நம்ம சப்ஸ்கிரைபர் நதியமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியோ ரியே பண்ணியாச்சு, வேற லெவல். ஓகே கைஸ், நம்ம சேனலில் என்னடா புதுசாக அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, நம்ம சேனலில் இனிமேலிருந்து மோஸ்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸோட கேம் ப்ளே தான் டிஸ்பிளே ஆக போகுது. உங்களுடைய கேம் ப்ளேவும் நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் செய்வீங்க. ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்கள் நேம் மட்டும் ஃப்ரீ ஃபயர் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் உங்களை ஃப்ரீ ஃபயர் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கேம் ப்ளேவை ரெக்கார்ட் பண்ணி நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கூடிய சீக்கிரம் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க இருப்பாங்க, அவங்களோட டேலண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக வெளிக்கொண்டு வரலாம். அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மேட்ச் யார் கூட விளையாடி இருக்கோம், நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா, இந்த மேட்ச் நம்ம சப்ஸ்கிரைபர் நதீம் அப்படின்னு ஒருத்தர் கூட விளையாடிருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வேறு லெவலாக ஹெல்ப் பண்ணிட்டு வராரு தான் சொல்லணும். ரியலாகவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒரு மெம்பர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகே, இவரும் நம்ம சேனல் ஒரு பார்ட்னர்னே சொல்லலாம். நம்ம சேனலுக்கு எப்படி சொல்கிறது, நான் கேட்காமே எனக்கு வேற லெவலாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த நதீம் அப்படின்றவர். இவருடைய கேம் ப்ளேவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே வேறு ஒரு ப்ரோ பிளேயர் அக்கௌண்ட்டில் தான் விளையாடுறாரு. இது வந்து அவரோட நூப் அக்கௌண்ட். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாலு வீடியோ வச்சுட்டு இருக்காரு. அந்த நாலு வீடியோ நம்மளுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சென்ட் பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு அவரோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டிஸ்பிளே ஆகிடும் காய்ஸ். ஓகே, நம்ம கொஞ்சம் மேட்சை பற்றியும் பேசலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு மேட்ச்சு விக்டோரி அடிச்சாச்சு, மேட்ச் எப்படி போச்சுன்னே தெரியல. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலே நின்றுருக்காங்க, ஐயோ தலகா மேலே வைக்கிறானுங்களே. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபரே நாக் பண்ணிருக்கிறானுங்க அவனு. அது நம்ம சப்ஸ்கிரைபரை ஃபஸ்ட்டு பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணிடணும். ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்ன, நான் இவருக்கு என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல. ரியலாகவே எனக்கு நான் கேட்காமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வேறு ஒரு சப்ஸ்கிரைபரோட கேம் ப்ளே ஒன்று போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம்னா, என்னது, முதுகில் குத்தும் நண்பன், அதாவது நம்பிக்கை துரோகம் செய்த நண்பன் விசஸ் உயிரை கொடுத்த நண்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் விசஸ் வர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ சும்மா வேறு லெவலாகவே ஒரு வைரல் ஆச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். ஓகே, அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மனக்காமல் போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல எனிமி வந்துட்டானே, டேய் போட்டு தலையாச்சு வேறு லெவல். ஓகே, நாக் ஆகிட்டார் தலைவர். நம்ம சப்ஸ்கிரைபரை வேறு நாக் பண்ணிட்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அவரை நாக் பண்ணலான்னு போனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டான். ஓகே, இவனை முடிச்சு விட்டாச்சு வேறு லெவல். அவர் போய் ஃபஸ்ட்டு நான் சாரி ரிவே பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஐயோ, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக நம்ம சம்பளம் செஞ்சு விட்டுருவாங்க. ஓகே, எதுக்கு நான் காலெல்லாம் அங்கே வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு எந்த கண்ணுமே அதிகமாக வாங்கிக்கல. அவர் வந்து பார்த்திங்கன்னா கன் வாங்கினாரு, அந்த கன்லாம் எனக்கே கொடுத்துட்டாரு வேறு. சரி, இருந்தாலும் அவருக்கு நம்மளால் முடிஞ்சது வெஸ்ட்டு காலான் எதனா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அவரே வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனிமி யாரையோ சுட்டுக்கிறானே, போட்டு தலையாச்சு வேறு லெவல். ஓகே, செம்ம எட்டு, ரியலாகவே செம்மையாச்சு தான் சொல்லணும் இந்த எட்டு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பக்கத்து ரூமில் போய் உக்காந்துருக்காரு. ஓகே, நம்ம தவறி பாத்ரூமில் போயிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு எனிமி வந்துடும், இப்போ ரெண்டு சைடு எனிமி வந்துடுவானுங்க. எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைபர் மெல்கிட் பண்ணிடுறாரு. ஓகே, இவனை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எப்படியோ நாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து எனிமி வந்து நம்மளை அடிச்சுட்டு இருக்கோம். அது எப்படி வந்து அடிச்சான்னு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மேட்ச் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஃபிட் தான் ஆகிடுவோம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் இவனுங்களை வச்சு செய்யணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் நாங்கள் போயிருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்திருக்கோம். ஃபேக்ட்ரியில் சும்மா வேறு லெவல், சும்மா வெறித்தனமாக அங்கே பார்த்திங்களா வேகம், என்ன வேகம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் வேகமாக இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நதியம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நாங்கள் பேசிட்டு விளையாடல லேயராகவே, அவரோட சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சொன்னார் ரொம்ப தூரத்துலன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அவரோட சொந்த ஊர் மட்டும் அவருடைய வீடியோ போடுவேன் இல்லைங்களா, அவரோட கேம் ப்ளே வீடியோ. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ முகேஷ் ப்ரோவை பற்றி தான் போட்டிருந்தோம். அவரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், அவரோட வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, இந்த வீடியோவும் நம்ம சப்ஸ்கிரைபரோட கேம் ப்ளே பண்ணது தான் போட்டிருக்கோம். இனிமேலிருந்து வரப்போகிற நிறைய வீடியோஸும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட விளையாட தான் போட போகிறோம். ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோவர்லாம் நிறைய வாங்கி கொடுத்துட்டாரு. இவரே நிறைய க்ளோவால்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மூணே க்ளோவால் தான் வாங்க முடியும். ஆனால் நான் ஒரு மேட்ச்சில் நாலு ஆறு க்ளோவால் எடுத்துகிட்டு போனேன்னு நினைக்கிறேன்.
ஓகே அது வந்து இவர் வாங்கி கொடுத்துறாரு. ஓகே இந்த இடத்துல எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேற லெவலாக விளையாடி இருக்கும் இந்த மேட்ச். இந்த இடம் மட்டும் பாருங்க செம்மையாக இருக்கும், மூணு பேர் நம்மளே முடிச்சிருப்போம். ஓகே போட ஓகே என்னடா இது எவ்வளோ சான்ஸ் ஆக மாட்டேன் போராடி அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாச்சு. இந்த இடத்துல போராடி அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாச்சு. வேற லெவல் யூனியன் போட்டுட்டாங்க முடிஞ்சு விட்டாச்சு. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாக் பண்ணி நம்ம மேலே முடிச்சோம், வேற லெவலாக போச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மேட்ச். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே இருக்கிறான்னு நினைக்கிறேன், இப்படியே கொஞ்ச நேரம் ஓடினே இருந்துரும் மேட்ச். ஓகே காய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது எதுக்காக ஷேர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுதான் காரணம். ஓகே எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேனல்லையும் மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த சேனல் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய கேம் பிளே உங்களோட கேம் பிளே ஸ்கில் திறமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் சொல்லணும். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுடைய திறமையை நம்ம வெளிக்கொண்டு வரலாம் காய்ஸ், கன்ஃபார்ம் வெளிக்கொண்டு வரலாம். ஓகே அந்த கேம் பிளே எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் நூபாக இருந்தாலும் சரி, ப்ரோ பிளேயராக இருந்தாலும் சரி, நீங்கள் எனிமிக்கு பயப்படாமல் விளையாடி இருந்தீங்கனாலே போதும் அந்த மேட்ச்சில். இப்போ அந்த மேட்ச் நம்ம வேற லெவலாக எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனிமிக்கிலே இருக்கிறான்னு நினைக்கிறேன், நம்ம மேலே முடிஞ்சிருந்தான் நினைக்கிறேன் மேட்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் டஃப் ஆகிடும், இதில் நம்ம நாக் ஆகிடுவோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜோனில் நாக் ஆகிடுவோம். அவன் எப்படி உயிரோடினானே தெரில, தலைவர் வேறு நம்மளுக்கு மெடிக்கெட்லாம் போட்டார் வேறு லெவல், அவர் கேட்காமே எல்லாத்துமே கொடுக்குறாரு. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெடிக்கெட்டும் போட்டாச்சு, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டும். எப்படியோ நம்ம சப்ஸ்கிரைப் முடியுமா நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஊர் ஜோக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே போயிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கீழே போயிட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே நான் இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். ஓகே பாய், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நம்ம ஊர் ஜோக்கர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.